இந்த மேட்சுக்கு 5 ஓவர் 1 ஓவர் பவர் பிளே 4 பவுலர் யூஸ் பண்ணோம். இத்தலை கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல்லை மட்டும் டிங்கில் அடிச்சு. மேட்ச் ஃபுல்லாக இந்த பால் தான், டபுள் கலர் வெயிட் டென்னிஸ் பால். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒயிட் பால் போட்டிருந்தார், ரீபால் நல்ல வேகமான லென்த்தில் உள்ளே வந்துச்சாங்க. ஒரு சிங்கிள் மட்டும் எடுக்கிறாங்க. செகண்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒயிடு, நல்ல ரீச்சிலே விழுந்துச்சுங்க. கண்டிப்பாக ஒரு ஏர்கல் லென்த்தில் ஒரு ரெண்டு ரன் ஓடி எடுக்கிறாங்க. தேர்டு பால் வந்துருக்கு, கண்டிப்பாக கையிலேயே போய் விழுந்துருக்கு, விக்கெட் எல்லாம் லூஸ் பண்ணி வெளியே போகிறாரு. ஃபோர்த்து பால் திரும்பினாரு, ஆனால் கரெக்டான இடத்துல போட்டிருக்காரு. ஒரு டாட் பால், கடைசி ரெண்டு பால். இந்த பால் நல்லா ஏர்கர் லைனுக்கு வந்தார், ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க. ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு, 7 ரன்னு 1 விக்கெட். சூப்பராக பவர் பிளே ஓவர் போட்டு போயிருக்காரு கவின் அண்ணா. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு ராகவன். ஃபஸ்ட்டு பால் ஒரு ஒய்டு, ரீபால் மேலே ஏறி போனார். ஒரு ஸ்கூப் சைட் ஷார்ட் மார்க்கெட், அங்கே 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. குயிக்காக முத்துராமன் மேலே தூக்கி அரிச்சிருக்காரு, விக்கெட்டானு பார்க்கணும். கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காரு, அங்கே லைஃப் கொடுப்புறாங்க. சூப்பராக ஆடி இருந்தார் 3 மேட்ச்லேயே முத்துராமன். இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும் எடுக்கிறாங்க. ஃபோர்த்து பால் சூப்பர் பால், குத்தி கீழே வந்துருச்சு, சூப்பராக வந்து போயிருக்காரு. டாட் பால். ஃபிஃப்த்து பால் உடம்பு லைனில் வந்தார், அங்கே கேட்சை விட்டுருக்காங்க. அங்கே 4 பேருக்கு 1 பவுன்ஸில் 4. ஃபஸ்ட்டு பால் ஒரு ஒய்டு, ரீபால் நல்ல ஷாட் நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 18 ரன்னு 1 விக்கெட்டை லூஸ் பண்ணி. தேர்ட் ஓவர் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு பவர் பிளேயர் ஓவர் போட்ட கவின் அண்ணா. ஃபஸ்ட்டு பாலே ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிருக்காரு, ஃபஸ்ட்டு பாலே ரிவர்ஸ் திரும்பி ஆறு அடிச்சிருக்காரு கவின் அண்ணா ஓவரில். ராஜ்கமல் செகண்ட் பால், இது ஃப்ரீ ஹிட் பால், நேராக ஸ்டம்ப் லைன்லேயே உள்ளே போட்டிருக்காரு விக்கெட். இருந்தாலும் அங்கே ஒரு ஃப்ரீ ஹிட்னால விக்கெட் சேராது இருக்கிறாங்க. ஃபிஃப்த்து பால் ஒரு ஸ்லோ ஏராக மேலே தூக்கி போட்டிருக்காரு, அங்கே 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. லாஸ்ட் பால் நேராக குத்தி உடம்பு லைனில் வந்திருக்கு, மேலே பட்டு ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 33 ரன் ஆடியிருக்காங்க. 1 விக்கெட்டை லூஸ் பண்ணி செவலூர் சூப்பராக அடிச்சு கொண்டு போயிட்டுருக்காங்க. ஓவருக்கு 11 ரன்னுங்கிற மாதிரிக்கு போயிட்டே இருக்குது ரன் ரேட். ஃபோர்த்து ஓவர் போடுறதுக்கு சரவணன், அவர் பேட்டிங்கில் தான் எல்லா பக்கம் பார்த்துருப்போம், பவுலிங்கில் வந்திருக்கார் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு பால் சுழட்டி அடிச்சிருக்காருங்க, ஒன்று போல் ஒரு 2 ரன் மட்டும் ஓவர் எடுக்கிறாங்க. செகண்ட் பால் நல்ல ஷாட் மேலே போயிருக்கு, 4 பேருக்கு அங்கே. தேர்டு பால் ஸ்லோ ஃபுல் டாஸ் கண்டிப்பாக கொத்துருமா அப்படின்னு பார்க்கணும், இல்லை நல்ல ஃபீல்டிங் நல்ல த்ரோ, 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. லாஸ்ட் 2 பால் ரிவர்ஸ் திரும்பினார், இந்த தடவை கண்டிப்பாக ஃபீல்டர் இருக்காருங்க. விக்கெட் எடுத்திருக்காங்க ராஜ்கமல் அண்ணா, விக்கெட் எடுத்திருக்காங்க, சூப்பராக வந்து போட்டிருக்காரு விக்கெட். இந்த பால் 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 43 ரன் ஆடியிருக்காங்க, 2 விக்கெட்டை லூஸ் பண்ணி. லாஸ்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு காமராஜன் வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் ஒரு ஸ்க்ரோ ப்ரை, ஓ பாலை மிஸ் பண்ணியிருக்காரு அங்கே, 4 பேருக்கு. தேர்டு பால் மேலே உடம்புல மேலே பட்டிருக்கு, ஐயோ ஒரு ரன் அவுட் சான்ஸ் இருந்துச்சு, ஒரு ரன் ஓட் 2 ரன் ஓட எடுத்துட்டுருக்காங்க. இந்த பாலுக்கு பால் ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிருக்காரு, 6 பேருக்கு. கடைசி 2 பால் மேலே ஏறி வந்தார், ஒரு டாட் பால். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 64 ரன், 2 விக்கெட் வந்திருக்காங்க. பால்மடப்பட்டிக்கு 65 ரன் டார்கெட். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சரவணன், நான் ஸ்ட்ரைக்கில் காமராஜன் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போடுறதுக்கு கலைஞா வந்திருக்காரு.
அஞ்சு ஓவருக்கு 65 ரன்னு கண்டிப்பாக, ஓவருக்கு 13 ரன்னு அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால் நேருக்கு நேராக அடிச்சிருக்காங்க, அங்கே ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் காமராஜ், செகண்ட் பால் நல்ல ஷாட், நேராக மேலே தூக்கி அடிச்சிருக்காரு, கேட்சை பிடிச்சிருக்காரு. அங்கே ஃபஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா கவின் அண்ணா வந்திருக்காரு, சூப்பர் பாலுங்க, நல்லா ரிவர்ஸ் திருமணத்தை பார்த்து கரெக்டாக போட்டிருக்காரு ஒரு டாட். கடைசி ரெண்டு பால் சூப்பராக ஓடி எடுத்திருக்காங்க, ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் பால் பால்ல அடிச்சிருச்சுங்க, பேட்டில் பட்டு ஒரு ஸ்கூப் ட்ரைக் போனார், பேட்டில் பட்டு பாலில் பட்டுருக்கு ஒரு விக்கெட். ஃபஸ்ட்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, 7 ரன்னு, 2 விக்கெட் இழந்திருக்காங்க. சூப்பராக பந்து போட்டிருக்காங்க, அவங்களும் ஃபஸ்ட் ஓவர் முடியிறப்ப 7 தான் இருந்துச்சு. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு நவீன் பாபு, ஸ்ட்ரைக்கில் கவின், ஒரு வைடு ரீபால் சூப்பராக போட்டிருக்காருங்க. தேர்ட் பால், தேர்ட் பால் ஒரு நல்ல ஸ்கூப் ட்ரை, நல்லா தேக்கியிருக்காரு அழகரங்க, ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க. நியூ பேட்ஸ்மேனா அஜித், ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பினாரு, ஃபுல் டாஸாக போட்டிருக்காரு. தேர்ட் பால், லாஸ்ட் ஒன் பால் வெளியே பேருக்கு குத்தி தேர்ட் பால். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, 9 ரன் ஆடிருக்காங்க, 2 விக்கெட் இழந்து இருக்காங்க. தேர்ட் ஓவர் போகிறதுக்கு நல்ல சிவம் வந்திருக்காரு, ரெண்டு மேட்சாக சூப்பராக வந்து போட்டிருந்தார், நல்ல ஃபாஸ்ட்டாக வந்துச்சு, ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுப்பாங்க. செகண்ட் பால் சின்ன எஜ்ஜு இருந்துச்சு விக்கெட். நியூ பேட்ஸ்மேனாக செந்தில் ஸ்ட்ரைக்கில் உள்ளே வந்திருக்காரு, அவருக்கு ஃபஸ்ட்டு பால் பேட்டில் பட்டு காலில் பட்டிருக்கு, ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க. ஒரு ஸ்கூப்புக்கான ட்ரை இல்லை, ஒரு சிங்கிள் மட்டும் ஓடுறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 13 ரன்னு, 3 விக்கெட். செகண்ட் ஓவர் போட்ட நவீன் பாபு வந்திருக்கு, அடுத்த 4th ஓவர் போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு பாலே நல்ல மேலே தூக்கி அடிச்சிருக்காரு, அங்கே விக்கெட் எடுத்திருக்காங்க. நேராக உள்ளே போட்ட பால் தான், உள்ளே போட்டு வெளியே திருப்பி இருக்காரு டாட் பால். கடைசி ரெண்டு பால் ஸோ ஃபுல் டாஸாக பால் வந்துச்சு, கண்டிப்பாக அங்கே ஃபீல்டர் தேக்கிடுவார், ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க. லாஸ்ட் ஓவர் பால் நல்லா நேராக லாங் ஆஃபில் அடிச்சுட்டு போயிருக்காரு, ஒரு சிங்கிள் மட்டும். லாஸ்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு பழனி, ஃபஸ்ட்டு பாலே ஒரு நல்ல ஷாட், நேராக ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க. செகண்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிருக்காரு, அங்கே கையிலேயே போயிருக்கு, ரன் ஓடலை. தேர்ட் பால் நல்லா ஸ்லாட்டில் இருந்துச்சு, இருந்தாலும் அடிக்கலை, ஒரு டாட் பால். ஃபோர்த்து பால் ஸ்லோ ஏற திருப்பி போட்டார், கண்டிப்பாக 6. கடைசி ரெண்டு பால் ஸ்லாட்டில் இருந்துக்கு, நல்ல ஷாட் நேருக்கு நேராக, இந்த பாலும் ஒரு 6 பேருக்குங்க, சூப்பராக அடிச்சிருக்காரு, 2-6. லாஸ்ட் பால் ஷாட் நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு, இது விக்கெட்டாக பேருக்கு. லாஸ்ட்டு ரெண்டு பாலுக்கு, 3 பாலுக்கு 2-6 அடிச்சிருக்காரு, அவ்வளோ ஆடுதல் வெற்றி. மேட்ச் வின் பை செவலூர். பால்மடைப்பட்டிக்கு 4th ப்ரைஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, மேட்சை ஜெயிச்சு செவலூர் செமிஃபைனல்ஸ் போகிறாங்க. கலை கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல்லை மட்டும் டிங்கின்னு